குருவே சரணம் இப்பொழுது விதி பத்தொம்பது எடுத்து படித்து புரிஞ்சுக்கிறேன் விதி பத்தொம்பது இது எதை பத்தி பேசுறதுன்னா ஃபாஸ்ட் மூவிங் பிளானெட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா போகிற பிளானெட்டு ஸ்லோ பிளானெட்டு இதோடைய கான்செப்ட் இது படிக்கலாம் விரைந்து செல்லக்கூடிய கிரகங்கள் ஜாதகத்தில் சந்திரனை தவிர பாவ ஒப்ப நட்சத்திரமாக வருவது ஒரு வகையில் சிறப்பு ஸோ சந்திரனை விட்ருக்க சந்திரன் வந்தால் அது இன்ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும் பட்டு மற்ற ஃபாஸ்ட்டாக போகிற பிளானெட்டு வந்து சப்லாடாக ஒரு மூல பாவத்துக்கு நம்மளுடைய பாவத்துக்கு க சப்லாடாக வருது ரொம்ப நல்லது பாவ உபநத்திரமாக சப்லாட்னா ஒரு பாவ உபநத்திரமாக வருவது ஒரு வகையில் சிறப்புங்கிறார் ஏன் ஏனெனில் கோச்சார ரீதியில் இவைகள் பெரிய மாறுதல்களை தராதே ஸோ ஒரு மாதிரி ஸ்டெபிலிட்டி இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு மாறுது பிரச்சனை இல்லை இல்லையா அது எப்படின்னு பார்க்கலாம் விதி என்ற பாவ கொடுப்பினையும் மதி என்ற தசா புக்திகளையும் மட்டும் கருத்தில் கொண்டு நாம் பலனை நிர்ணயிக்கலாம் கோச்சாரத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்காது அப்போ ஸ்டேபிள் பிளானட்ஸ் இருந்ததுன்னா பொதுவாக மெதுவாக செல்லும் கிரகங்கள் பாவ ஒப்புநட்சத்திரமாக அமைந்தால் இப்ப பாருங்க இந்த இதுல வந்து நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஜனவரிக்கு மாத்திரம் பிளானட்ஸோடைய பொசிஷன் எடுத்து போட்டேன் நான் இது வந்து எதாவது பிளாட் பண்ணுதுன்னா ஒரு ஜனவரி ஒன்னாம் தேதி என்ன லாஞ்சிட்யூடு ரெண்டாம் தேதினா ஒன்னாம் தேதியை கழிக்கிறது அது அதாவது டெல்டா டெல்டா ஸ்பீ மாத்திரம் லாஞ்சிட்யூட்ல வித்தியாசம் எவ்வளோ இருக்குது அதை மாத்திரம் பிளாட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஸோ முப்பது நாளில் சூரிய பகவான் இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது தான் சூரிய பகவான் அவர் வந்து முப்பது டிகிரி போயிருக்காரு ஸோ வேற புதன் பச்சையாக இருக்கிறது பாருங்கள் அவர் நியர்லி நாற்பத்தி முப்பத்தெட்டு டிகிரி போயிட்டார் அவர் முப்பத்தி ஒம்பது எட்டு டிகிரி போயிட்டார் சுக்கர பகவான் முப்பத்தேழு டிகிரி ஒரு மாதத்தில் கடந்திருக்கார் செவ்வாய் வந்து பதினாலு டிகிரி கலந்துருக்காரு குரு பகவான் ஒரு ஏழு டிகிரி க கடந்துட்டார் இந்த சனீஸ்வர பகவான் கூட மூன்றரை டிகிரி கடந்திருக்காரு ராகு நெகட்டிவாக போவார் இப்போ ஏன்னா ரிவர்ஸில் போகிறாங்க அவங்கெல்லாம் அவர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் போகிறார் நார்மலாக சேட்டன் தான் ஸ்லோவர் தென் ராகு பட் இந்த டைமில் வந்து நான் மேபி கொஞ்சம் அதிச்சாரமாக இருக்குது போல் கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கு போல் இருக்கு சேட்டனுக்கு ஸோ மூணு மூன்றரை டிகிரி போகிறார் வேறு எஸ் ராகு வந்து ஒன்றரை டிகிரி தான் போயிருக்கார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரிக்கு மாத்திரம் போட்டேன் நான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் பிளானெட்ஸ் ஒரு பதினஞ்சு டிகிரிக்கு மேலே ஒரு மாதத்துக்கு கிடக்குது இதெல்லாம் இது செவ்வாய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த இதெல்லாம் தான் ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ் குரு சனி ராகு கேத்து ராகுங்கேத்து ஒரே இது தான் ஸ்பீடு தான் ஸோ இது எல்லாம் ஸ்லோ மூவிங் பிளானெட்ஸ் ஸோ மெதுவாக சில கிரகங்கள் பாவ நட்சத்திரமாக அமைந்தால் தசா புக்திகள் மூலம் நடைபெறும் சில விஷயங்களுக்கு தற்காலிகமாக தடுக்கும் ஆற்றலை மேற்கண்ட கிரகங்கள் குறிப்பிடும் அளவிற்கு செய்யும் இப்போது அந்த சனி இதெல்லாம் வந்து ப்ராப்ளமும் கொடுக்கக்கூடிய இது எப்போ தற்காலிகமாக ஒரு டெம்பரரி அதனால் கோச்சாரத்தை பார்க்குறது ரொம்ப முக்கியமாகிடும் இந்த ஸ்லோ மூவிங் பிளானெட்ஸுக்கு கோச்சாரம் பார்க்குறது முக்கியமாகிடும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறார் சார் உதாரணமாக ஏழாம் பாவ உபநட்சத்திராதிபதி சனி என்று என்ற கிரகம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் ஸோ செவன்த் சப்லாடு வந்து சேட்டன் சனி கோச்சாரத்தில் ஆறு எட்டு பன்னெண்டாம் பாவ உப நட்சத்திராதிபதியா யாரோ அவருடைய சாரத்தில் செல்லும் போதே ஸோ சனி வந்து ஒரு நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கும் இல்லையா அது வந்து சிக்ஸ்த்து சப்லாடோட நட்சத்திரமோ இல்லை எட்டு சப்லாடோட நட்சத்திரமோ இல்லை பன்னெண்டு சப்லாட் நேட்டல் சாட்டோடைய பன்னெண்டு சப்லாடோட நட்சத்திரமோ இருந்தால் அப்போ என்ன ஆறுங்கிற ஆறு எட்டு பன்னெண்டுக்கு இருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டுடைய சப்லாடோட நட்சத்திரமாக சனி போயிட்டு இருந்தால் மேரேஜுக்கு பெரிய தடங்கள் இல்லையாது ஏன்னா நான் ஏழாம் பாவத்தை பார்க்குறோம் நம்ம ஏழாம் பாவத்துக்கு ஆறாம் பாவம் ஆகாது எட்டு பன்னெண்டு எப்படி ஆகாது ஸோ இது வந்து பெரிய பிரச்சனை இது ஸோ சனியை வந்து ஆறில் போயிட்டுருக்கும்போது மேரேஜுங்கிறது வைக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும் அந்த ஒரு நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணும்போது சனி வந்து சுமார் பத்து மாதம் எடுக்கிறது ஸோ தசா புக்திகள் சாதகமான நிலையில் இருந்தாலும் கூட இந்த சனி வந்து இந்த ஆறு எட்டு பன்னெண்டுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறதுனால ஏழாம் பாவ ஒப்பன் நட்சத்திரம் கோச்சாரம் சாதகமற்று உள்ளதால் தசா புக்திகள் செயல்பாடுகளை பெரிய அளவில் சனியின் கோச்சாரம் பாதிக்கும் ஸோ சனி வந்து இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் சனி ராகு கேத்து இந்த குருவுனால் நல்ல பாசிட்டிவ் அஃபெக்ட் பண்ணணும் சனி ராகு எல்லாம் நெகட்டிவா இருக்கும் சமயம் இதெல்லாம் பார்த்துக்கிறது கோச்சாரத்தோடைய நீடு ஸ்லோ அதனால் நிறைய பிளானட் வந்து ஃபாஸ்ட் மூவிங் பிளானட்ஸ் ஆர் வெல்கம் அஸ் சப்ளாட்ஸ் அப்படிங்கிறது தான் அங்கே பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வேறு பாயிண்ட்டு வந்து இது நத்திங் டு டூ வித் ஸ்பீடு அதுக்கு அடுத்தது மேலும் இயற்கை கிரகங்களான குரு சுக்ரன் புதன் சூரியன் வளர்பிறை சந்திரன் இவை பாவ நட்சத்திரங்களாக ஜாதகத்தில் வருவது சிறப்பு இந்த சுப சுபகிரகங்கள்ல யார் நேச்சுரல் பெனிஃபிட்ஸு குரு சுக்ரன் புதன் அப்புறம் சூரியனை சேர்த்துக்கிறாரு வளர்பிறை சந்திரன் டெஃபினட்டா குட்டு ஸோ இது ஒருவேளை மேற்கண்ட நிலையில் இல்லாவிட்டால் பன்னெண்டு பாவங்களின் உப நட்சத்திரங்களும் அதாவது சப்லாடா இல்லைன்னு இவங்கெல்லாம் சப்லாடா இருந்தா பரவாயில்ல இந்த சுபர்கள்லாம் சப்லாடா இருந்தால் வெல் அண்ட் குட் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த சப்லாடோடைய ஸ்டார் லாடாவோ அந்த சப்ளாடோடைய உபாதிபதியாவோ இருக்கிறது வந்து பெட்டருங்கிறது அந்த பாயிண்டில் சொல்லிகிட்டு இருக்காரு அதுக்கு அடுத்தது பாவங்கள் தான் ஒரு சம்பவத்தின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கின்றது என்றாலும் சுப கிரகங்களின் மூலம் ஜாதகருக்கு கிடைக்கும் பலன்களும் அசுப கிரகங்களின் மூலம் ஜாதகருக்கு கிடைக்கும் பலன்களும் குறிப்பிடும் அளவிற்கு வித்தியாசம் உண்டு என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டுகின்றேன் அப்படிங்கிறாரு ஸோ அதனால் ராகு சனி அவங்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயப்பட வேண்டியிருக்கும் ஏன்னா ஒரே பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்கன்னா இப்போது ஒரு பிரின்சிபல் கிள்ளி விடுறாரு ஒரு ஸ்டூடெண்ட்டை பனிஷ்மெண்ட்டுக்கு அது வந்து குரு மாதிரி ஆகிடுது இதே ஒரு போலீஸ்காரன் மா பட்டு பட்டு பட்டுன்னு சாத்துறான் அது வந்து செவ்வாயோடைய ஆதிக்கம் மாதிரி இருக்கும் ஸோ ஒரே இதுக்கு சேம் லெவல் ஆஃப் ஈவெண்ட்டுக்கு ஒரு புள்ளி போலீஸ்கார்கிட்ட மாட்டிக்கிட்டு அது நல்லா ஐடி வாங்கினோம் ஒரு ஆர்டினரி நல்ல குரு மாதிரி இருக்கிறவர்கிட்ட மாட்டிக்கிட்டால் அவரும் அதே தான் இதுக்கு பனிஷ் பண்ணுறாரு ரெண்டு பேரும் ஒரே இதுக்காக பனிஷ் பண்ணுறாங்கன்னா கூட பனிஷ்மெண்ட்டு வந்து லைட்டாக இருக்கும் குரு மாதிரி ஆளுங்கக்கிட்ட ஸோ அது மாதிரி தான் சூப்பரியாக அசுபரியம் பார்க்குறதா சார் சொல்லியிருப்பார் ஒரு வீடியோவில் ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்டை இந்த விதியில் டீல் பண்ணியிருக்காரு அதான் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ மூவிங் பிளானெட் ஆஸ் வெல் அஸ் தி நேச்சர் ஆஃப் தி பிளானட் இன் ட்ரான்சிட் இது ரெண்டும் இந்த விதியில் அடக்கிறது தேங்க்யூ